எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மா ஓகே என்னோடய அப்பா வந்து என்ன ஏஜ் ஆஃப் 14 இறந்துட்டார். அதனால் வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் வீட்டில், அது இல்லாமல் எங்கள் பிரதர். எங்கள் பிரதர் வந்து என்னை பெருசாக அவங்களுக்கு வந்து தெரியாமல் தான் ஃபஸ்ட்டு வந்து போகணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் போய் ஒரு வருஷம் ரேஸ் பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஏன்னா போடியம் பண்ணணும் பேப்பரில் நியூஸில் வந்ததுனால அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்ல ஆரம்பிக்க சொல்ல, இல்லை இது வந்து ரொம்ப டேஞ்சர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இல்லைம்மா அப்படி கிடையாது, இது டேஞ்சர்லாம் கிடையாது, ரோட்டில் ஓட்டினா தான் டேஞ்சரு, இது வந்து ஒரு சேஃப்டியான இடத்துல நம்ம அதுக்குன்னு சேஃப்டி கிட்டு போட்டிருப்போம், ஆம்புலன்ஸ் 24 hours அங்கே இருக்கும், ரேஸ் ட்ராக்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், இப்போ நம்ம கிராஷ் பண்ணால் அங்கே ஆள் இருப்பாங்க. அதுமாதிரி நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லாமல் இது ஒரு ஸ்போர்ட்ஸு, நான் இதில் போனால் என்னோடய கேரியர் நல்லாயிருக்கும்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுனால அதுக்கப்புறம் அவங்களும் கண்டினியூஸாக பையன் ட்ராஃபி வாங்கிட்டு வரான், இப்போ பேப்பரில் வருது, அதனால் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதில். ஓகே, அண்ட் பூஜிதா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9 times நேஷனல் சாம்பியன் வின்னர். ஸோ நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க முடியல. தேங்க்யூ. நீங்கள் ஆனால் முதல்ல கலந்துக்கிட்ட அந்த ரேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அது எங்கே கலந்துக்கிட்டீங்க, என்ன வின் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு ரேஸ் இங்கே சென்னையில் தான் பண்ணேன், நேஷனல் சாம்பியன்ஷிப் அது. அப்போ 150 கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரி ஃபஸ்ட் இயர் வந்து நான் ஓட்ட ஆரம்பிச்சு. நான் வந்து பிகினர், அங்கே வந்து எனக்கு மேலே சுப்ரியர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, மேபி சீனியர்ஸ் அந்தமாரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ரேஸ் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா ஐ எம் ஏ லேர்னர். ஓகே, எனக்கு அப்போ வந்து இங்கே வந்து ரேசிங் அகாடமியோ சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எல்லாமே நம்ம பார்த்து தான் கற்றுக்கணும். மேபி அடுத்த ரைடர் எப்படி ஓட்டுறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதுமாரி தான் நான் பார்த்து தான் கற்றுக்க முடியும். என்னால் ஃபஸ்ட் ரேஸ் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அப்படியே செகண்ட் ரேஸ் நான் போடியம் பண்ணேன், ஃபஸ்ட் பிளேஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேஷனல் சாம்பியன்ஷிப்பில். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது நார்மலாக பசங்க வந்து பைக்கில் வந்து ஓட்டிட்டுருப்பாங்க இல்லையா, அந்த நார்மலாக பைக்கில் ஒரு ரேஸ் போகிறதுக்கும் ப்ராப்பராக ஒரு பைக் ரேஸர் வண்டி ஓட்டுறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது? இப்போது ரேஸ் ட்ராக்கும் ரோடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் போட்டிருக்க ரேசிங் சூட்டு, யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்டி. இப்போது என்னோடய ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 40-45,000 வரும் ஹெல்மெட் காஸ்ட். அதான் தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். அதேமாரி பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் பைக்ஸும் ரேசிங் பைக்ஸும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போது இன்ஜின் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர்லேருந்து சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ரோட் பைக் வாங்கினீங்கன்னா ஒரு 16 hp இருக்குன்னா ஒரு 150 cc, இப்போ எங்கள் வண்டி மினிமம் வந்து ஒரு 30 hp அந்தமாரி இருக்கும். அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஏன்னா இன்ஜின் வேரண்டர் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் வண்டி. டயர்ஸ் அதேமாரி, ரோட் டயர் வந்து டிஃப்ரெண்ட், எங்கள் டயர் வந்து டோட்டலாக வந்து இதுக்குன்னே ரேசிங் கோர்ஸுமே செப்பரேட் டயர் இருக்குது, அந்த டயர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சேஃப்டி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸு. இப்போது நம்ம எதனா ஒன்று ஆன் டைம் நம்ம ஓட்ட சொல்ல எதனா ஒரு கிராஷோ இல்லை எதனா ஆகுதுன்னா உடனே ஆம்புலன்ஸ் இருக்கும், அங்கே மார்ஷல்ஸ் இருப்பாங்க, மார்ஷல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுமாரி நிறைய விஷயம் அதில் இருக்குது. நான் சொன்னமாரி அதை சூட்டு பூட்ஸு ஹெல்மெட்ஸு அதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஷ் பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அடிபடுறது ரொம்ப கம்மி தான். ரேர் வந்து எப்படின்னா சம்டைம் அந்த அன்லக்காக இருக்கும்ல அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும், அது அதுவும் தவிர உங்களுக்கு எந்தமே பிரச்சனையே இருக்காது ரேஸ் ட்ராக்ல. நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்க கேட்க எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆக்சுவலி ஜென்ரலி பைக் ரேசிங் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கான ஒரு ப்ராசஸே வந்து ஒரு லாங்கான ப்ராசஸ் இல்லையா? ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு இதை கற்றுக்கிறதுக்கு? ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 years ரேஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்தியாவில். நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல இப்போது ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறேன்னா ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்குது சரிங்களா. நீங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். எப்படின்னா இப்போது நம்ம ரேஸ் நம்ம ட்ராக்கில் ஓட்ட சொல்ல ஒரு வேறு யாரோ வந்து உங்களை நிறுத்தவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஃப்ளாக்ஸில் தான் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸே இருக்கும், அங்கங்கே ஒரு பூத் மாரி இருக்கும், அவங்க வந்து சிக்னல்ஸ் காமிப்பாங்க, அதை பார்த்தா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு ரைடருக்கு முன்னாடி கிராஷ் ஆகி கீழே விழுந்துட்டார், அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடிபட்டுருக்கு அப்படின்னா அவங்க ஒரு 20-30 people ஓட்டுற இடத்துல ரேசிங் இடத்துல கம்யூனிகேட் வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சிக்னலில் தான் கம்யூனிகேட்டே ஆகும். அதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கற்றுக்கணும். அதை நீங்கள் நார்மலாக வந்து ரேஸ் பண்ண சொல்லியே வந்து அந்த ஆர்கனைசர் எல்லாமே கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, இல்லை ஒரு அகாடமி போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதுலேருந்து நம்ம வரது தான். அதுக்கப்புறம் உங்களோட டேலண்ட் அது எப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கற்றுக்கணும், எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபாஸ்ட்டாக போய் வின் பண்ண முடியுன்றது வந்து அவங்களோட ஓன் ஸ்கில். சில ரைடர்ஸ் டேக்கிங் மேபி 2 years, சில ரைடர் 2 months கூட ஃபாஸ்டர் ஆவாங்க, அந்தமாரி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் வழி இல்லாமல் வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய வழியெல்லாம் இருக்கும். ஜென்ரலாக வண்டி ஓட்டும் போதே நம்மலாம் கீழே விழுவோம், நீங்கள் இவ்வளோ பெரிய ரேசர், ஸோ ஏதாச்சும் காயங்கள் உங்களுக்கு நிறைய பட்டிருக்குதா?
நிறைய இருக்குது. எங்களுக்கு வந்து கவுண்ட்ஸே கிடையாது. நான் அரௌண்ட் ஒரு 300 போடியம்ஸ் மேலே பண்ணியிருக்கேன். அதேமாரி வந்து ஒரு 1000 கிராஷஸ் பண்ணியிருப்பேன் ஈஸியாக. 1000 கிராஷஸ். ஆமாம், ஈஸியாக. இந்த நேரத்தில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா உடை, அது எந்த அளவுக்கு வந்து உங்களை பாதுகாக்கும், எந்த மாதிரி அடிகள்லாம் அதை வந்து தடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போது எங்கள் சூட் பார்த்தீங்கன்னா தேர் ஹவ் நிறைய பேடிங் இருக்குது, ஓகேங்களா. இப்போது நம்ம நார்மலாக வந்து ரோட்டில் கீழே விழுந்தீங்கன்னா கிராச்சஸ் ஆகிடும், ஓகேங்களா. இதில் வந்து கிராச்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் ஸ்பீட்னால இம்பேக்ட், நாங்கள் வந்து ஒரு ஸ்லைட் பண்ணி ஜம்ப் பண்ணி மேலே உழ சொல்லுவோம், அந்த இம்பேக்டில் வேணால் எங்களுக்கு வந்து போன் உடையும். பட்டு அதுவும் வந்து 80% கம்மியாக தான் இருக்கும். அந்த 20% சம்டைம் பேட் லக், ஓகேங்களா, அதுமாரி நடக்குது, சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆல்மோஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து அவ்வளோ லெவலில் இன்க்ரீஸ் இருக்கும் சூட்டில், ரேசிங் சூட்டில். அதனால் எங்களுக்கு வந்து இந்த கிராஷ் பண்ணுறது ஒரு நார்மல் தான். ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே எங்களோட லேப் டைமிங் வந்து ஃபாஸ்டராக போகணுன்றது வந்து நாங்கள் ட்ரை பண்ண சொல்ல கிராஷ் பண்ணுவோம். அதில் மேக்ஸிமம் வந்து சம்டைம் அடிப்படும், 80% நாட் இம்பேக்ட், ஓகே, 20% சம்டைம் சான்சஸ் இது. ஓகே, ஸோ வாழ்க்கையில் 1000 தடைக்கலப்பா, தடைக்கலும் உனக்கு ஒரு படிக்கலப்பா, அது அந்த ரஜினி சாருக்கும் செட் ஆகும், உங்களுக்கும் அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி. Thank you. கண்டிப்பாக ஒரு பெரிய பாராட்டுகள் உங்களுக்காக. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கீங்க, எங்கள் நாட்டுக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்கீங்க. ஸோ நார்மல் ரைடு பற்றி சொன்னீங்க, அண்ட் வந்து ரேசிங்க்கு இருக்கிற வித்தியாசம் பற்றி சொன்னீங்க. இப்போ நேஷ்னல் மேட்சஸுக்கும் இன்டர்நேஷ்னல் ரேசிங் மேட்ச்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு வருது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல, நான் வந்து 2006 வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ரேசிங் வந்து ஆல்மோஸ்ட் நாட் பெரிய லெவல் கிடையாது. ஆனால் நான் போக சொல்ல எனக்கு வந்து நிறைய என்ன சொல்ல, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நம்ம ஃபஸ்ட் ரேஸ் மலேசியாவில் ஓட்டினேன். அங்கே வந்து ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆல் ஏஜ் ஆஃப் 5-6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் போக சொல்ல அங்கே ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஏஜ் ஆஃப் 26. என் கூட ஓட்டுறவங்களாம் ஏஜ் ஆஃப் 15-18, ஓகே, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ, சரிங்களா. நான் வந்து அப்போ தான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 15 மேபி 18 ரைடர்ஸ் வந்து அவங்க 8-10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந் அது இல்லாமல் நம்மளோட அவங்களோட கல்ச்சர், மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் வந்து பெரிய லெவல். அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஸ்பான்சர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் பண்ண முடியாது. இது மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து காலேஜ் போனால் புக் எடுத்து படிக்கிறோம்ல, அதுமாரி நம்ம வந்து பைக் ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் நான் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும். நான் எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் பைக் ஓட்டுறது தான், ட்ரைனிங் பண்ணுறது கம்மி பண்ணிவிட்டு டைரெக்டாக ரேஸ் தான் போய் பண்ணுவேன். ஆனால் அங்கே இருக்க ரைடர்ஸு எவ்ரி வீக் மினிமம் 3 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கூட போய் ஓட்ட சொல்ல எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க சொல்ல என்னால் வந்து பிலீவே பண்ண முடில. ரைடர்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அவங்களோட பைக் செட்டப்பு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரென்ஸ். ஏன்னா அவங்களோட டியூனர்ஸும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸும் வந்து வெல் வெல் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அவங்க பைக்ஸ் வந்து அந்தமாரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ரேஸே வந்து நாங்கள் போனோம்னா பேனிக் மாரி, எப்படின்னா ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்தியாவிலேருந்து வேறு வந்திருக்கோம், பார்க்க சொல்லி ஒரு மாதிரியாக தான் நம்மளை பார்க்குறாங்க அங்கே, ஓ இவன் இந்தியன் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா சேம் திங், அங்கங்கே போனாலும் கண்ட்ரி தான் ஃபைட் பண்ண போகிறோம். ஆனால் ஏஷியான்றது அப்படி தானே. நாங்கள் அங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல எல்லாம் நான் என்னோடய லேப் டைம் பார்த்து நான் ஸ்லோவாக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு டாப் ஆல்மோஸ்ட் சம் 20 பைக்ஸ் ஓடிச்சு என்னோடய கேட்டகரியில். நான் வந்து 15 அந்தமாரி தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல. அப்புறம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். அத்த ரைடர் எப்படி ஓட்டுறாங்க, அந்த மலேசியன்ஸ் எப்படி ஓட்டுறாங்க, அதை பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸில் இம்ப்ரூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குவாலிஃபைங்னு ஒன்று வைப்பாங்க, அந்த குவாலிஃபைங்கில் நான் வந்து 8th குவாலிஃபை பண்ணேன். ரேஸில் வந்து அதே வீக்கில் ரேஸில் வந்து 3rd முடித்தேன். ஏன்னா அந்த வீக்கில் என்ன அதான் முடிஞ்சுது. அப்படியே இன்னொரு 1 கழித்து சேம் ரேஸ் அங்கே சேம் மலேசியா போகிறேன், நான் ரேஸில் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். சூப்பர் சூப்பர்.